करुणाकरसूरीन्द्रगुरुवर्यपदाम्बुजाम् नवनीतनटोत्तम् साम् गुरुपङ्क्ति श्रियन् नुमः नारायणम् नमस्कृत्य नरम् चैव नरोत्तमम् देवीम् सरस्वतीम् व्यासम् ततो जयमुदीरयेत् तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभाव भोगापवर्गतदुपायगतिरुदारः सन्दर्शयन्निरमीतपुराणरत्नम् தஸ்மை நமோ முனிவராய பராசராய ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் எழுபத்தி மூணு என்பது இந்த பாகத்தின் தலைப்பு ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே ஐந்தாவது அம்சத்தில பராசர மகரிஷி மைத்ரேயருக்கு கண்ணபிரானின் கதைகளை அற்புதமாக சொல்லி கொண்டு வருகிறார் எம்பெருமான் கண்ணன் எப்படி அவதரித்தான் அவதரித்த மாத்திரத்திலேயே பெற்றோர்களின் சொல்படி கேட்டு நடந்து தன்னுடைய திவ்யாயுதங்களையும் சதுர்புஜங்களையும் மறைத்துக்கொண்டான் கொண்டான் என்பதை பார்த்தோம் அவனுடைய நியமனத்தின்படி வசுதேவர் அவனை எடுத்துக்கொண்டு கோகுலம் சென்றார் என்பதையும் பார்த்தோம் கோகுலத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அந்த குழந்தை யசோதை மைந்தனாக வளர்ந்து வரத் தொடங்கினான் இந்த விஷயம் கம்சனுக்கு தெரிவிக்கப்பட்டது அதாவது அவனை சம்ஹரிக்க போகும் குழந்தை எங்கேயோ பிறந்து விட்டது அப்படிங்கிற விஷயத்தை மாயாதேவி கம்சனுக்கு சொல்லிவிட்டு மறைந்தாள் இதனால கம்சனுக்கு பெரிய குழப்பம் உண்டாச்சாம் அந்த குழப்பத்தை பத்தி பேசுறதுக்கு அவனுடைய மந்திரி சபையை கூட்டினான் கம்சன் அவருடைய மந்திரிமார்கள் எல்லாம் யாருன்னு கேட்டா பிரலம்பன் கேஷி தேனுக்கன் பூத்தனை அரிஷ்டன் இந்த மாதிரி பல்வேறு அசுரர்கள் எல்லா மந்திரிமார்களையும் கூப்பிட்டு என்னை கொல்ல போகும் ஒருவன் பிறந்து விட்டான் என்ற எச்சரிக்கை வந்திருக்கிறது இந்த எச்சரிக்கை தேவர்களாலதான் குடுக்கப்பட்டிருக்குன்னு நான் கருதுகிறேன் அப்படின்னு சொன்னான் அதுக்கு மேல சொல்றான் ஆனா இந்த தேவர்கள்லாம் யாரு எங்கிட்டக்க எவ்வளவு தடவ பராஜயம் அடைஞ்சிருக்கிறார்கள் தேவர்கள்னு உங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படிங்கிறான் மந்திரிமார்களை பார்த்து என்ன நடந்துதான் கம்சன் இந்திரனோட போர் புரிஞ்ச பொழுது கம்சன் சொல்றான் நான் இந்திரன் மேல பானத்தை போட்டேன் அந்த பானத்தை அவன் தன்னுடைய மார்புல வாங்கிக்கல முதுகில வாங்கிட்டு ஓடினான் அவ்வளவு அகங்காரத்தோட இது மட்டும் இந்திரனோ இப்படி பயந்து ஓடினான் பரமேஸ்வரன் அவன் தனித்து நிற்க கூடியவன் தனியாதான் இருப்பான் யுத்தத்துக்கெல்லாம் வரதில்லை தேவர்களுக்கு சாதகமா யுத்தம் புரிய எங்கேயும் வரதில்லை அதனால பரமேஸ்வரனால் ஆபத்தில் நாராயணனோ எப்போ அசுரர்கள் தைத்தியர்கள்லாம் ஏமாறா அப்படின்னு பார்த்து அடிப்பான் கப்பட்டத்தினால இப்படி கபடியா இருக்கக்கூடிய நாராயணன் கிட்டக்க என்ன பயம் எனக்கு அப்படிங்கிறான் கம்சன் இவ்வளவு இருமாப்பவனுக்கு எல்லாரோடையும் தான் தான் வசத்தி அப்படிங்கிற பெரிய அகங்காரத்தோட மார்பு தட்டி அந்த மந்திரிமார்கள் கிட்டக்க பேசின்னு இருக்கான் புகழ்ந்து தன்னை பத்தியே இவ்வளவு தலகனம் பிடிச்ச இவன் உண்மையில எவ்வளவு பயந்திருக்கிறான் அப்படிங்கிறது அவனுடைய பேச்சிலேயே தெரியறது இப்படியெல்லாம் இருந்த பொழுதிலும் அப்படின்னு சொன்னானாம் இவர்களை பார்த்து இப்படியெல்லாம் இருந்த பொழுதிலும் எனக்கு ஒரு எச்சரிக்கை வந்திருக்கு என்ன கொல்லக்கூடியவன் பிறந்தாச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே வெறுமை இருக்கிறது நல்லதில்லை நம்மளுக்கு வேண்டிய பாதுகாப்பு அவசியம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறான் தேவர்கள்ல யாருமே தனக்கு சமமில்லை எல்லாரையும் தான் வெல்லக்கூடியவன் யாருக்குமே இவனை வெல்லக்கூடிய சாமர்த்தியமும் இல்லை அப்படின்னு சொன்ன இவன் ஒரே ஒரு பாலகன் கிட்டக்க எவ்வளவு பயந்தான்னு பின்னாடியே சொல்றான் இததான் சொல்லுவார் கூறத்தாழ்வான் எம்பெருமான் கம்சன அடிச்சது பெரிய விஷயம் இல்லை அவன் ஒரு பூச்சி மாதிரி தேன கம்சமுக கீட்ட சாசனம் அப்படின்னு கீட்டம் மாதிரிதான் ஒரு புழு மாதிரி கம்சன் கம்சன் அடிக்கிறதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல எம்பெருமானுக்கு ஆனால் கம்சனுக்கு இந்த மாதிரி பயத்தை ஏற்படுத்தி அவனை குழப்பி முன்னுக்கு பின் முரணாக பேச வச்சு அவனை ஒரு இங்கிதத்தோட ஒரு மிடுக்கோட சமரிச்சானே அதுதான் எம்பெருமானுடைய மேன்மை இங்கிதம் நிமிஷிசன் சதாபகம் அப்படிங்கிறார் அவன் அந்த மிடுக்கை நாம் ரசிக்க வேண்டும் இந்த கம்சன் மரணத்தை கொடுத்து விட்டால் அவன் செய்த கொடுமைகளுக்கு அது ஈடாக ஆகாது நேரடியா மரணத்தை கொடுத்துட்டா ஒரு நிமிஷம் பயம் வரும் ஒரு நிமிஷம் வலி வரும் அவ்வளவுதான் ஆனா அவன் இழைத்த தீங்குகளுக்கு அவன் தினம் தினம் பாடுபட்டு அவனுடைய கர்மாவை கழிக்க வேண்டி இருந்தது அதனால எம்பெருமான் இப்படி எல்லாம் எண்ணங்களை ஏற்படுத்தி அவனை புலம்ப வைத்தான் இது புலம்பல் தான் கம்சனின் புலம்பல் இது இப்படி புலம்பினான் முதல்ல தான் தான் பெரிய அகங்காரி அப்படின்னு பேசிட்டு பின்னாடியே பயந்தவன் போல ஒரு பாலகன் கிட்டக்க பயந்து அந்த பாலகனை ஒழிப்பதற்கு என்னவெல்லாம் உங்களுக்கு தோணுகிறதோ அதையெல்லாம் செய்யலாம் அப்படின்னு மந்திரிமார்களுக்கு கட்டளையிட்டான் இவனுடைய ஒழிக்கணும்னு சொல்லிட்டானா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நாம் ரொம்ப அபச்சாரப்பட்டிருக்கோம் ரெண்டு பேர் கிட்டக்கன்னு அவனுக்கு தோண ஆரம்பிச்சு கொடுத்து யார் அந்த ரெண்டு பேர் தேவகியும் வசுதேவனும் தேவகியினுடைய எட்டாவது பிள்ளை என்னை கொல்வான் அப்படின்னு நினைச்சி அவர்களை காராகிரகத்துல வச்சு துன்புறுத்தி அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் நான் மாய்த்தேனே இப்போ எனக்கு இந்த ஆபத்து இன்னும் உயிரோட இருக்குன்னு சொல்லித்தே அந்த குழந்தை அப்போ அவளை காராகிரகத்துல வச்சதுனால இந்த ஆபத்தானது அதிகரிச்சுடுத்தோ அப்படின்னு பயந்துண்டு போய் அவர்களை காராகிரகத்திலேந்து மீட்டுண்டு வந்துட்டான் கம்சன் நான் ஏதோ நினைச்சு உங்களை காராகிரகத்துல வச்சுட்டேன் அப்பவும் அவனுக்கு அகங்காரம் போகல நான் பண்ணது தப்பு என்ன மன்னிச்சுடுங்கோன்னு கேட்டுடல கம்சன் என்ன சொன்னான் உங்களுடைய எட்டாவது பிள்ளை என்னை கொல்வான்னு கருதி நான் காராகிர வச்சேன் உங்களுடைய பிள்ளைகளை மாய்த்தேன் உங்களுக்கு பெண்ணுனா பிறந்தது அதுவும் எங்கிட்ட சொல்லிட்டு போயிடுத்து உன்னை கொல்ல வேண்டிய பிள்ளை வேற எங்கேயோ பிறந்து கொடுத்தோன்னு அதனால உங்க பிள்ளையால எனக்கு ஆபத்து இல்லைன்னு தெரிஞ்சுட்டேன் ஆனாலும் உங்களுடைய ஆறு பிள்ளைகள் போனது அந்த பிள்ளைகளினுடைய தலை விதியும் உங்களுடைய பிராரப்த கர்மாவும் அப்படின்னு விட்டான் சொல்லிவிட்டான் கம்சன் இப்பேற்பட்ட ஒரு பாவியை எம்பெருமான் குழப்பி குழப்பி கொள்வதில என்ன தவறு சொல்ல முடியும் யாரு இப்படியாக கொடூரமா குழந்தைகளை கொன்ன கம்சன் தேவகியையும் வசுதேவரையும் பார்த்து உங்களுடைய குழந்தைகள் போனது அவர்களுடைய பாப்பத்தினாலேயும் உங்களுடைய பிராரப்த கர்மாவினாலேயும் அப்படின்னு சொல்லிவிட்டான் ஆனாலும் பயத்தினால காரிரகத்திலேந்து விடுவிச்சு அவர்களை பவனத்துல கொண்டு வந்து வச்சான் இந்த சமயம் நந்தகோபர் மதுரைக்கு வந்து சேர்ந்தார் எதுக்குன்னா கப்பம் கட்ட நாம் முன்னாடியே பார்த்தோம் வசுதேவர் கோகுலத்துக்கு குழந்தையை கொண்டு விடும் பொழுதே கப்பம் கட்டுறதுக்காக நந்தகோபர் கோபர்களோட சேர்ந்து கிளம்பின் இருந்தார் அப்படிங்கிற விஷயத்த அவர் யமுனையை தாண்டி இப்போ வந்துட்டார் கப்பத்தை கட்டுறதுக்கு வந்திருக்கார் இப்போ குழந்த பிறந்து ரெண்டு மூணு நாள் தான் ஆறுது கப்பம் கட்ட வந்த நந்தகோபரை வசுதேவர் சந்திச்சாராம் எங்க சந்திச்சாருன்னு கேட்டா அவர் எந்த இடத்துல வண்டியை கொண்டு வந்து விட்டுருக்காரோ அந்த இடத்துக்கு போய் சந்திக்கிறார் நந்தகோபுர மெனக்கெட்டு ஒரு செய்தி சொல்ல போனாராம் அது என்ன செய்தி அப்படின்னு கேட்டா வசுதேவர் எச்சரிக்கை கொடுக்க போகிறார் நந்தகோபுருக்கு ஏன்னா இவருக்கு ஒரு விஷயம் நன்னா புரிஞ்சு கொடுத்தோம் கம்சனுடைய நடத்தையிலிருந்து வசுதேவர் உணர்ந்தது என்னவென்றால் கம்சன் பயந்து போயிருக்கான் அதனால தன்னுடைய பாதுகாப்புக்கு அவன் புதுசாக பிறந்த பிள்ளைகளை துன்புறுத்துவான் அப்படிங்கிற விஷயம் இவருக்கு தெரிஞ்சதுனால அந்த எச்சரிக்கையை நந்தகோபருக்கு கொடுக்கணுங்கிறதுக்காகவே போகிறார் வண்டி விட்ட இடத்துக்கு நந்தகோபர் ரொம்ப சந்தோஷமா சொன்னாரா வசுதேவரே எனக்கு பிள்ளை பிறந்திருக்கான் அப்படின்னு சந்தோஷமா சொன்னாராம் வசுதேவரும் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு எம்பெருமானுடைய கிருப்பை இவ்வளவு ஒரு விருத்தமான சமயத்துல ரொம்ப வயசாயிடுத்து நந்தகோபுருக்கு இந்த மாதிரி ஒரு வயசு வயசுல எம்பெருமான் உங்களுக்கு ஒரு புத்திரனை கொடுத்து அனுகிரகிச்சிருக்கிறது அடியனுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு மனசார சொன்னாராம் அதுக்கு மேல சொன்னார் கப்பம் கட்ட வந்தீர்னு தெரிஞ்சுண்டே கட்டி ஆயிடுத்து வேலை முடிஞ்சுடுத்துனா உடனே திருப்பி கோகுலம் செல்லனும் அங்க இருக்கக்கூடிய தேவரீருடைய புதுசா பிறந்த புத்திரனையும் அடியேனுடைய புத்திரன் அதாவது ரோஹிணிக்கு பிறந்த பிள்ளை இவர்கள் ரெண்டு பேரையும் பாதுகாப்பாக கவனிச்சுக்கணும்னு பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் நந்தகோபர் நினைச்சார் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு வசுதேவர் சொல்றதுல அதனால நாம் உடனே கிளம்பிடலாம் அப்படின்னு நினைச்சி கடகடனு வண்டியை ஓட்டிந்து நந்தகோகுல பக்கம் போனாராம் அதுக்குள்ள நந்தகோகுலத்துல என்ன நடந்ததுன்னு பார்த்தா கம்சனுடைய மந்திரிமார்கள் சபையில இருக்கக்கூடிய பெண் மந்திரியான பூத்தனை இந்த பூத்தனை கம்சனுக்கு வளர்ப்பு தாயாகவும் ஆவாள் அந்த பூத்தனை என்பவள் புதுச பிறந்த குழந்தைகளின் மாம்சத்தை புஜிக்க கூடியவளம் அவள் என்ன பண்ணுவாள் தன்னுடைய மார்பில விஷத்தை தடவிண்டு போய் குழந்தைகளுக்கு பாலூற்றா மாதிரி ஊட்டிட்டு அந்த குழந்தையை கொன்னுட்டு அதனுடைய மாம்சத்தை சாப்பிடக்கூடிய கொடூர அரக்கி அவள் நந்தகோகுலம் வந்து சேர்ந்தாள் புதுசா பிறந்த குழந்தைக்கு ஆபத்து விளைவிக்கணும்னா என்னை விட யாராலையும் இந்த காரியத்தை சிறப்பாக செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி கிளம்பிருக்காளாம் அந்த மந்திரி சபையிலிருந்து நந்தகோகுலத்துக்கு வந்தா வந்தவள் கோரமான அரக்கி ரூபம் தரிச்சுண்டு வந்தாளாம் எப்படி வந்தாள்னு கேட்டா கோலம் கொண்டு குழலை பின்னிண்டு புஷ்பங்கள் எல்லாம் சூட்டிண்டு வந்தாளாம் அவளை பார்த்தா அப்படியே யசோதாதேவி மாதிரியே இருந்தாளாம் தாயாய் வந்த பேய் அப்படின்னு சொல்லுவார் ஆழ்வார் இப்படி யசோதை போலவே உள்ள நுழைஞ்சாள் யசோதை இவளை பார்த்த உடனே சாக்ஷாத் லக்ஷ்மி தேவியே வந்திருக்காளாக்கும் தன்னுடைய குழந்தையை அனுகிரகிக்க என்று நினைச்சி அந்த குழந்தையை காண்பித்தாளாம் ரொம்ப ஆதரத்துடன் வந்தவளுக்கு இவள் சிரிச்சுண்டே அந்த குழந்தையை தூக்கிண்டு கொல்லப்புறம் போய் பால் கொடுக்க ஆரம்பிச்சா இரவு வேளையிலே பால் கொடுத்தாள் அப்படின்னு சொல்லுகிறார் மகரிஷி ஏன்னா இவள் அரக்கி அரக்கர்களுக்கு இரவு வேளையிலே சக்தியானது ரொம்ப கூடுதலா இருக்குமா அதனால ராத்திரி வேளையில அந்த குழந்தைக்கு பாலை கொடுக்க போனாள் போனவளை எம்பெருமான் என்ன செய்தான் என்பது பிரசித்தம் அவளை பிடித்து கொண்டு பாலுடன் சேர்த்து அவளுடைய உயிரையும் உண்டான் எம்பெருமான் கிரகித்வா சகிதம் பபௌ குரோத சமன்விதா அப்படிங்கிறார் மகர்ஷி பாலையும் பிராணனையும் சேர்த்து உண்டானாம் எம்பெருமான் இவள் கொண்டு வந்ததோ விஷப்பால் ஆனால் ஆழ்வார் சொல்றார் எம்பெருமான் இதை அமுதாக கொண்டான் அப்படிங்கிறார் என்ன காரணம் அப்படின்னு கேட்டா இந்த பூத்தனை கண்ணனுக்காகவே இந்த பாலை கொண்டு வந்து கொடுத்தாள் அவனுக்கே அவனுக்காகவே அவன் ஒருவனுக்கே அய பிரயோஜனத்துவம் சித்தியானது அவளுடைய பாவத்துல எம்பெருமானுக்காகவே கொண்டு வந்தாள் அந்த பால் ஏன்னா அந்த குழந்தைதான் கம்சனை மாய்க்கப் போகிறது அந்த குழந்தைக்காகவே இந்த பால் என்று பிரத்யேகமா அவனுக்கு சமர்ப்பிக்கப்பட்டதாக கருதி எம்பெருமான் இந்த விஷத்தை அமுதாக குழவியாய் விடப்பால் அமுதா அமுது மாயன் என்கிறார் ஆழ்வார் மாயனாச்சே அதனால விடப்பாலை விஷமாகிற பாலை அமுது செய்திட்டான் இந்த மாயன் ஏன்னா அதுல ஒரு தூய்மை இருந்து தூய குழவியாய் விடப்பால் அமுதா என்கிறார் என்ன தூய்மை எண்ணமாகிற தூய்மை இந்த பூத்தனைக்கு எண்ணத்துல கண்ணனுக்கே என்பது இருந்தது அந்த தூய்மையை அவள் அவன் பார்த்தானாம் எந்த கண்ணனுக்கு கம்சனை மாய்க்க வந்த கண்ணனுக்குன்னு அவள் நெனைச்சிட்டு ஆனா இந்த குழந்தை இது தூய குழவி இவன் தூயவனாச்சே அதனால கம்சனுக்கு கம்சனை மாய்க்க வந்த அப்படிங்கறத நீக்கிட்டு கண்ணனுக்காக அப்படிங்கறத மட்டும் கொண்டானாம் என்பெருமான் ஏதாவது ஒரு நல்லது அவனுக்காக நாம் செஞ்சோமானால் பரம கிருபாலுவான எம்பெருமான் அந்த நல்லதை மட்டும் எடுத்து கொள்வான் ஹம்சபக்ஷியை போல அப்படிங்கிறது நிரூபண எம்பெருமானுடைய கருணையின் பரிசீமை இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடிகிறது அப்படியாக தூய விடப்பால் அமுதா அமுது செய்திட்ட மாயனாக ஆனான் எம்பெருமான் இந்த பூத்தனை எம்பெருமானால் அனுகிரகிக்கப்பட்டு உயிரை விட்டாள் எம்பெருமான் அவளுடைய உயிரை எடுத்துக் கொள்ளும் பொழுது பெரிய உருவம் கொண்டாள் தன்னுடைய சொந்த உருவத்துக்கு அவள் வந்தவள் அப்படியே மாண்டு போனா இத உடனே கோபர்களுக்கெல்லாம் நடுக்கம் ஆயிடுத்தான் எல்லாரும் சத்தத்தை கேட்டு ஓடி வந்து விட்டாள் ராத்திரி வேளை முதல்ல எல்லாரும் தூங்கி நிறந்தாளாம் அப்புறம் இந்த பயங்கரமான சத்தம் கேட்ட உடனே கோபர் வீட்டுக்கு எல்லாரும் ஓடி விட்டார்கள் நந்தகோபரும் வந்து சேர்ந்தார் அந்த சமயத்துல இப்படி இந்த பூத்தனையினுடைய பெரும் சரீரத்துக்கு நடுவுல எம்பெருமான் கண்ணன் குழந்தையா தவழ்ந்துருந்தான் அத பார்த்த யசோதைக்கு பயம் தாங்கல ஓடி போய் குழந்தை எடுத்து கட்டிண்டா அங்கே இருந்து கண்ணுக்குட்டி வாழ வச்சு சுத்தி போட்டாளாம் அந்த குழந்தைக்கு திருஷ்டி கழிச்சாலாம் நந்தகோபர் வந்தார் அவர் மாட்டு சாணி எடுத்து குழந்தையினுடைய நெத்தியில தடவி கோபர்களுக்கெல்லாம் ரக்ஷ பண்றதுன்னா எல்லா மாடுகளை வச்சுதான் பண்ண தெரியும் அதனால இப்படியாக ரக்ஷைய பண்ணி அழகா ஒரு ரக்ஷா ரக்ஷாஸ்தோத்திரத்தை சொன்னாராம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் மகரிஷி ரொம்ப அற்புதமா அனுபவிக்கிறார் நந்தகோபர் என்ன சொன்னார் குழந்தாய் ஒன்ன இந்த கொண்டிருக்கும் எம்பெருமான் நாராயணன் காப்பாத்தட்டும் எவனுடைய நாபியிலிருந்து நாபி கமலத்திலிருந்து பிரம்மா உண்டாகிறாரோ அந்த எம்பெருமான் உன்னை காப்பாத்தட்டும் எந்த எம்பெருமான் மத்ஸ்யமாக வந்து பிரளயத்திலிருந்து உலகத்தை காத்தானோ அவன் காப்பாத்தட்டும் எந்த எம்பெருமான் கூர்மரூபியாக ரூபியாக வந்து கேசவனாக இருந்தானோ அவன் உன்னை காப்பாத்தட்டும் எந்த எம்பெருமான் வராகனாக வந்து பூமியை காப்பாத்தினானோ அந்த எம்பெருமான் உன்னை காப்பாத்தட்டும் எந்த எம்பெருமான் மூர்த்தியாக வந்து தன் நகங்களை கொண்டு ஹிரண்யகசிபு போன்ற தீய சக்திகளை சம்மரித்தானோ அந்த எம்பெருமான் உன்னை காப்பாத்தட்டும் எந்த எம்பெருமான் வாமனனாக வந்து கடகடான்னு வளர்ந்து உலகையெல்லாம் திருவிக்ரமனாக காப்பாத்தினானோ அந்த எம்பெருமான் உன்னை காப்பாத்தட்டும் கோவிந்தனான எம்பெருமான் உன்னுடைய சிரசை காப்பாத்தட்டும் கேசவனான எம்பெருமான் உன்னுடைய கண்டத்தை காப்பாத்தட்டும் விஷ்ணு என்கிற எம்பெருமான் உன்னுடைய வயிற்றை காப்பாத்தட்டும் ஜனார்தனன் என்கிற எம்பெருமான் உன்னுடைய கால்களை காப்பாத்தட்டும் நாராயணன் என்று பெயர் கொண்ட அந்த எம்பெருமான் உன்னுடைய இந்திரியங்களையும் மனசையும் காப்பாத்தட்டும் கூஷ்மாண்டங்கள் போன்ற தீய சக்திகளை ஷார்கம் சக்கரம் கதை எல்லாம் தரித்து கொண்டிருக்கும் நாராயணனாய் எம்பெருமானுடைய சங்க நாதம் காப்பாத்தட்டும் என்று அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லுகிறார் மகர்ஷி ஷாருங்க சக்கர கதா பாணேஹே சங்க நாதஹதாக்ஷயம் அப்படிங்கிறார் இந்த சங்கத்தினுடைய நாதமே உன்னை காப்பாத்தட்டும் அப்படிங்கிறார் எட்டு திசைகளிலே உனக்கு எம்பெருமான் வைகுந்தனும் மதுசூதனனும் காவலாக இருக்கட்டும் எம்பெருமான் ரிஷிகேஷன் ஆகாசத்திலே உனக்கு காவலாக இருக்கட்டும் இந்த தரணியிலே ஆதிசேஷன் உனக்கு காவலாக இருக்கட்டும் என்று சொல்லி அத்தமா மங்களாசாசனம் பண்ணி ரக்ஷ பண்ணினாராம் நந்தகோபர் இந்த குழந்தைக்கு ஸ்ரீ விஷ்ணு புராணம் ரொம்ப அத்தமா சொல்றது இந்த விஷயத்தை எல்லாருக்கும் ரக்ஷகன் எம்பெருமான் அந்த ரக்ஷகனுக்கு ஒரு ரட்சை பண்ணணும்னா என்ன பண்ண முடியும் அவனேதான் அவனுக்கு ரக்ஷை அதை பொங்கும் பருவினால் நந்தகோபர் போன்றவர்கள் பெரியாழ்வார் போன்றவர்கள் ரொம்ப அழகாக சொல்லுவார்கள் அதையெல்லாம் நாம் சேவித்து ரசித்து அந்த சர்வ ரக்ஷகன் நம்மளை ரட்சிப்பான் என்று நம்புவோம் மேலே இருக்கும் கதைகளை அடுத்த பாகத்திலே பார்க்கலாம்